friends, welcome to my channel. Na unga ARIVU artist children's corner drawing idu. Na varaira drawings aduthaduthu continuous ah paakana marakama namma channel la subscribe pannunga. Hi children's, welcome back to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உல்லன் கேப் ரொம்ப சிம்பிளாக கலர் மிக்சிங்க்காக இந்த ட்ராயிங் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சின்ன சின்ன பாக்ஸாக போட்டு கலர் மிக்ஸ் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுட்டு அதில் கலர் மிக்ஸ் பண்ணும் போது அந்த சப்ஜெக்டும் அந்த ஆப்ஜெக்டும் நல்லா கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம ஒரு ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நோட்டை ஹரிசன்டலாக வச்சுக்கிட்டு நான் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஹரிசன்டல் லைன் அண்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு கிடைமட்ட கோடு, ஒரு செங்குத்து கோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளைவு கோடுகள், அந்த கர்வ் லைன்ஸ், அந்த சென்டர் லைன். இது சிமெட்ரிக்கல் ட்ராயிங். இது பார்த்திங்கன்னா இரு சமநிலை ட்ராயிங். அதாவது அந்த சென்டர் லைன் வெர்டிக்கல் லைன்லேருந்து ரெண்டு பக்கமும் சரிசமமான அளவில் நம்ம ஏற்கனவே இது ரிலேட்டடான ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். நம்ம பார்க்கலாம். நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோணும். இப்போது ஹரிசன்டல் லைன்ஸ், அந்த தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான். அதாவது ரெண்டு ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணுங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த ட்ராயிங் எடுத்திருக்கோம். ரொம்ப ஸ்மால் சில்ட்ரன்ஸ் ஒரு கலர் எந்த அளவுக்கு மெர்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த ஒர்க்கு. இது ரொம்ப கிராண்டான ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வரைஞ்சிருக்கிற மாதிரியே நீங்கள் நிறுத்தி நிறுத்தி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நிறுத்தி நிறுத்தி கூட நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். இப்போ அந்த கர்வ் லைனை சென்டராக யூஸ் பண்ணிட்டு இப்போ சின்ன சின்ன அந்த டயகனல் லைன் வரைஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசன்டல் லைன் நம்ம அது தேவையில்லை, நம்மளுக்கு தேவையான லைன்ஸ் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரஃப்பாக எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறோம். இப்போது ப்ராப்பரான ஸ்கெட்சிங் பை பென்சில். பென்சிலை எவ்வளோ லைட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ நம்மளோட டைமிங் அந்த அளவுக்கு மீதியாகும். டைமிங்னால் அந்த எப்படி மிஸ்டேக் வரதான் போகுது. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம பிகினிங்லேயே எந்த ஒரு ஒர்க்கும் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சிட முடியாது. நம்ம ஓரளவுக்கு மிஸ்டேக் மாற்றி அமைக்கிற அளவுக்கு அதை அந்த சூழ்நிலையை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா மிஸ்டேக் நடக்கும் அப்படிங்கிறதுனால அதை லைட்டாக பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எரேஸ் பண்ணுற டைமிங் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகும். அதை ரொம்ப சிரமம் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம அழைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வரைஞ்சிருக்கிற லைன்ஸை யூஸ் பண்ணி சின்ன சின்ன கர்வ்ஸ், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால தான் அந்த ஒரு பேஸை மட்டும் யூஸ் பண்ணி டைரெக்டாக ஸ்கெட்ச் பெனில் கூட நம்ம பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பென்சிலில் கூட ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றே தான். அந்த பென்சில் பிளாக் ஸ்கெட்சில் ஏன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா உங்களால் எரேஸ் பண்ணிட முடியாது. உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஓரளவுக்கு பென்சிலில் ப்ராப்பராக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை ஓவரைட் பண்ணுறது மட்டும் நீங்கள் பிளாக் ஸ்கெட்ச் பென்லேயோ இல்லை பிளாக் பென்சில், பிளாக் பென்சில் வேணாம், பிளாக் பென்சில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கலர் பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கள். இப்போ இந்த மெத்தட் வந்து ரெகுலர் தான், இது ஒன்றும் வந்து நியூவாக எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலரு, ரெட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு கீழ் பக்கம் நம்ம நல்லா டார்க்காக கொடுத்துக்கிட்டு மேலே வர வர அதை கொஞ்சம் கிராஜுவலாக லைட் பண்ணியிருக்கோம். அந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஸ்க்ரிபிளாக தான் இருக்குது. அது ஆசிட்டிஸ் என்ன நம்ம ரெட்டை பண்ணியிருக்கோமோ அதே தான் நம்ம க்ரீன். இப்போ ஆல்டர்னேட்டிவாக ஒன் பை ஒன் நம்ம அடுத்தடுத்த கலர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த கலர் நல்லா கவனித்து பாருங்கள், நோட்டீஸ் பண்ணுங்கள் பாருங்கள், கீழே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நல்லா டார்க்காக பண்ணியிருக்கோம். அதே கலரை கிராஜுவலாக மேலே லைட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஒரு கலரோட ரிலேட்டட் கலர்ஸை நம்ம அது கூட மெர்ஜ் பண்ணுறோம். அந்த மிக்சிங் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன ஸ்பேஸ்க்குள்ளாரையும் நம்ம அந்த செகண்ட் கலரை ஓவர்லேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுவும் பிரைட்டாக மிக்ஸ் ஆகி ஈவன் ஆகிடும் கலர். நீங்கள் எந்த ஒரு கலர் மிக்ஸ் பண்ணுனாலும் ஆயில் பேஸ்டல் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்சிங். நீங்கள் இதை உல்டாவா மீன்ஸ் அதாவது லைட் கலரை ஃபஸ்ட்டும் செகண்ட் கலர் அதாவது டார்க்காகவும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் நான் ரொட்டீனாக சொல்லிகிட்ருக்கிறேன், எப்பயுமே ஆயில் பேஸ்டல் பொறுத்த வரைக்கும் டார்க் கலரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க, லைட் கலரை செகண்டாக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் கலர் மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இடத்த பாருங்க, ஆரஞ்சும் ரெட்டும் ரொம்ப ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு கலரை அடிச்சுட்டு செகண்ட் கலரை மிக்ஸ் பண்ணுங்கிற இடத்துல கொஞ்சம் அதோடய ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணுங்கள். அதோடய ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணுங்கன்னா அதோடய ப்ரெஷரை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து உங்களுக்கு லைட்டாக தான் வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கீழ் அடிச்சிருக்கேன், மேலே போகும்போது அதை மைல்டாக கொஞ்சம் ப்ளர் பண்ண மாதிரி சின்ன சின்னதாக அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் செகண்ட் கலர் அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணலான்னு ஒரு பிளான். ஸோ இதே தான் எல்லா கலரும் இதே தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து கலரை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு அதே மெத்தடை ஒரு பெரிய ட்ராயிங்கில் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர்லாம் வந்து துணியை வச்சியோ இல்லை காட்டனை வச்சோ நீங்கள் வைப் பண்ணாதீங்க, ஏன்னா ஃபுல்லாகவே கலர் எல்லாமே வந்துடும். அதனால் நீங்கள் ஓரளவு உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல லைட்டாக ஒரு சின்னதாக டச்சப் கொடுங்க. கலரை ஸ்ட்ரைட்டாக வச்சிட்ருக்கிறேன்னு நினைக்கணும், கலர் நியூவாக இருந்ததுனால அந்த முன்னாடி இருக்கிற எட்ஜ் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன். இப்படி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதோ நீங்கள் அதே மெத்தடில் நீங்கள் கொண்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இன்னொருத்தர் பண்ணுறத அப்படியே டிட்டோவாக நம்ம காப்பி பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கோ இதெல்லாம் பிடிச்சிருக்கோ ப்ராக்டிஸ் அதிலேருந்தே நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒர்க் பண்ணி பார்க்குறாங்களோ அதுதான் அவங்களோட ப்ராக்டிஸ், அதாவது அந்த க்ரோத், அந்த ஸ்கில்லோட. இப்போ ஏதோ கத்தி வச்சு சுரண்டதான் நினைக்கணும்னா அதில் உள்ள அந்த ப்ளூ கலர் டஸ்ட் விழுந்துருச்சு, அந்த இடத்துல எல்லோ பண்ணும்போது அந்த ப்ளூ கண்டிப்பாக தெரியுங்கிறதுனால அதை சின்னதாக தொடச்சி பார்த்தேன், அது போகலை. அதனால் அந்த பக்கத்தில் பிளேடு இருந்தனால லைட்டாக வச்சு க்ராச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் பஃப் கலர் இல்லைன்னா அந்த எல்லோ கலர் கலருங்கிற கலரை எடுத்துட்டு கொஞ்சம் இந்த சைடில் டார்க்காகவும் உள்ளே வர வர லைட்டாகவும் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80% மேலே நம்ம கலர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் பார்ட் பார்த்திங்கன்னா பார்டரு, அப்புறம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலரு இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த சப்ஜெக்ட் இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும். அதனால தான் எந்த ஒரு டிராயிங் பண்ணும்போதும் அந்த ஒரு டிராயிங்கை மட்டும் பண்ணாமல் அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அது பேக்ரவுண்ட் கலராக இருந்தாலும் சரி, பார்டராக இருந்தாலும் சரி, வாட் எவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அழகாக முடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரே கலரு கொஞ்சம் கீழே அந்த கேப் பக்கத்தில் கொஞ்சம் டார்க்காகவும் அதுக்கு கீழே கொஞ்சம் லைட்டாகவும் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் கலர் மாதிரி இந்த ஃப்ளஷ் டின்ட்டோ லைட் ஆரஞ்சோ இல்லை ஒயிட் கலரோ நீங்கள் இப்போ இதே கூட ட்ரை பண்ணுங்கள். இல்லை இதை விட வேறு உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக எல்லோ அடிக்கலாம் இல்லை ஒயிட் அடிக்கலாம் அந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மிஸ்டேக்ஸ் வருதுன்னு சொல்லி ஒரி பண்ணாதீங்க. எப்பயுமே மிஸ்டேக்ஸ் வந்தால் நம்மளுக்கு அடுத்த லெவலில் தான் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை அப்படியே விட போகிறதில்ல. அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ கலர், அப்போ அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ண முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம வரைஞ்சிட்டோம், அது மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதை நம்ம அதை சரி பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸை எவ்வளோ ஷார்ட்கட்டில் நம்ம சரி பண்ணுறோம், எந்த மாதிரி அதை எவ்வளோ டைமிங்கில் சரி பண்ணுறோம் அப்படிங்கும் போது அது ஒன் டைப் ஆஃப் லேர்னிங். ஸோ அப்போ நம்ம மிஸ்டேக்ஸ் வர வர தான் நம்ம அதை சரி பண்ண தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்குறோன்னு அர்த்தம். நம்ம மிஸ்டேக் ஆகிடும், அழகாக இல்லை, பேப்பர்லாம் ரொம்ப டர்ட்டி ஆகிடும் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வரைய முடியாது. இப்போ நான் அந்த அடிக்கும் போது கலர் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வச்சு அடிக்கிறேன். இதனால் என்ன யூஸ்னால் கோடு கூட இல்லை, ஹரிசாண்டல் அப்போ தான் அடிச்சிட்ருக்கேன். பட் கோடாக இல்லாமல் அதை நான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, அந்த பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தான் நான் கலர் அடிச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பார்டர். இப்போ இதை சின்னதாக ஒரு காட்டனோ இல்லை க்ளோத்தோ வச்சு நீங்கள் லைட்டாக அந்த பேக்ரவுண்ட் கலரும் சரி அந்த பார்டரும் சரி நீங்கள் தொடச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும், மர்ஜ் ஆகிடும். இப்போது லைட்டாக பிங்க் கலரு ரெட்டோட அதாவது பிளாக்கோட பிங்க் கொடுக்கும்போது ஒன்றும் பெரிய அளவில் ரிசல்ட் இருக்காது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டன் வச்சு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது அழகாக அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா நல்லா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சில்ட்ரன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம மைண்டில் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அதோடய அவுட்புட் ரிசல்ட் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி போக்கும்போது மட்டும்தான் அதோட ஒரிஜினல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மைண்டில் தோணும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், இது எவ்வளோ சிம்பிளான ட்ராயிங்காக இருக்குது அப்படிங்கும்போது, சிம்பிளாக இருந்தாலும் சரி அதில் இருக்கிற ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடிஞ்சுதான்னு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சில்ட்ரன். சி யூ, பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் வரைஞ்சிருக்கிற ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.